ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஹாட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஐபிஎல் போட்டி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2021 ரொம்ப சிறப்பாக சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் சில நாட்களாகவே அதில் நிறைய பதட்டம் இருந்தது. நேற்று மேட்ச் கூட கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி மேட்ச் வந்து கேன்சல் ஆகிற நிலமையில தான் இருந்தது. அதுக்கு காரணம், அங்கே ஐபிஎல்லில் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து இப்போ கோவிட் பாசிட்டிவ் வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ரிட்டையர்ட் பிளேயர்ஸும் இதை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வகையில் மக்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் பின் விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ்லி வந்து இதுக்கு நிறைய வந்து எதிர்மறையான கருத்துக்கள் வந்துட்டு இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3/5/2021 அன்றைக்கி வந்து நடக்க வேண்டிய ஐபிஎல் மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லப்படுது. இப்போ இந்தியாவில் இருந்துகிட்ருக்க இந்த கோவிட் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் உயிரை வந்து பறிச்சிட்ருக்கு, ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. இது ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடுலேயும் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. இந்த டைமில் இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து சிறப்பாக இது வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் நடந்துட்டு இருந்தது. முக்கியமாக இதில் சென்னை வந்து ரொம்ப நல்லா விளையாண்டதுனால உங்களுக்கு தமிழ்நாடு ப்ளஸ் வந்து தோனி ரசிகர்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சிறப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதே சமயம் பிளேயரோட நலனை கருதி இப்போ பிசிசிஐ வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நடந்துகிட்ருக்க இந்த மேட்ச் வந்து நிறுத்தப்படும், திரும்பவும் புதிதாக வந்து டேட் அறிவிக்கப்பட்டு வரும். இந்த கோவிட்னால் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா பாஸ்லேயே வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. கடைசி அந்த ரோட் சேஃப்டி சீரீஸ் நடந்துட்டு போது கூட பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டெண்டுல்கர் உட்பட நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து கோவிட் வந்திருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெக்கவரி ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் 2021 ஆரம்பிச்சும்போது கூட நிறைய வந்து எதிர்மறை கேள்விகள் இருந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்பெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் யாருமே இல்லாமல் இந்த கேமை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையில் கோவிட் உள்ளே வந்துருச்சு, அதோடய வேலையை காட்டிடுச்சு. அதனால் இப்போ மேற்கொண்டு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஐபிஎல் கிரிக்கெட் ஷெட்யூலை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர்ஸில் 3 பேர்த்துக்கு வந்து கோவிட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கிற நான் பிளேயிங் ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து இந்த கோவிட் இப்போ வந்துட்ருக்கு. இதை கட்டுப்படுத்த வேண்டியது வந்து இப்போ நம்மளோட தலையாய கடமை. ஏன்னா மொத்த இந்தியாவே இதில் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கேம்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ பிசிசிஐ வந்து சரியான ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு வகையில் வந்து இந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பேரிடியாக இருந்தாலும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் இப்போ இது பண்ணியிருக்கிறது சரியான ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்மளோட கவனம் எல்லாமே வந்து இந்த கோவிட்லேருந்து எப்படி வந்து கண்ட்ரியை ரெக்கவரி பண்ணணும், மேற்கொண்டு உயிரிழப்பு இல்லாமல் எப்படி பார்க்கணும், இதோட ஸ்ப்ரெட்டை எப்படி இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணணும். என்ன தான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கண்ணும் கருத்துமாக இந்த ஐபிஎல்லில் வந்து கோவிடை கண்ட்ரோலோடு வச்சு விளாண்டாலும் அங்கேயே இது ஒரு மிகப்பெரிய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா சொசைட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் வந்து விளையாட மாட்டோம், அதுக்கு காரணம் ஐபிஎல் பாசிட்டிவ் நிறையா வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கிளியர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தருணத்தில் இது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் இல்லை. ஸோ எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஸோ திரும்ப இதை ரீஷெட்யூல் பண்ணி இதுக்கு ஒன்று நியூ டேட் கொடுப்பாங்க. அதில் மீண்டும் இந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம ரசிக்கலாம். நன்றி.